கயன் அவர் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன். அவர் முதல் அவருக்கு படிக்கிறதுக்கு ஆசை தான். அப்போ வீட்டில் இருக்கே எல்லாம் எழுதி பென்சில் எடுத்து கொப்பி எடுத்து எல்லாம் எழுதி எழுதி பழகுவார். அப்போ அவருக்கு இப்போ முதலாம் ஆண்டு சேர்க்கிற வயசில் தான் நான் போய் கேட்டேன் நான் ஸ்கூலில். அப்போ அவர் சேர்க்க மாட்டேன்னு சொன்னேன். நான் இல்லாத காலத்தில் வேறு என்ன செய்வாருந்த அப்படித்தான் யோசிக்கிறேன். முழு வேலையும் அவருக்கு தேவையான வேலையெல்லாம் நான் தான் செய்து விடுவேன். குளிக்க வைக்கிறது, சாப்பாடு ஊட்டி விடுவேன். அதுக்கு பிறகு ஒரு மருத்துவ கேம்ப் ஒன்று செஞ்சது, அங்கே கொண்டு வர சொல்லி பிறகு அவரை டாக்டர்களை எல்லாம் கொண்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பிறகு இவருக்கு இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி அதே மாதிரி பயிற்சியும் எனக்கும் சொல்லி தந்தேன். இப்படி தான் செய்யணும்னு சொல்லி அதுதான் அதுவும் இந்த சப்போர்ட்டுன்னு தான் முழுக்க உதவி செய்திருக்கு அவர் நடக்கிறதுக்கு. இப்போ அவர் தானே செய்கிறபடியாக அதெல்லாம் இருக்குது. அப்போ அதுக்கு பிறகு தான் இப்படி சைல்ட்ஃபண்ட் நிறுவனக்கார வீட்டை வாரதானே அவங்கள்ட்ட சொன்னேன் நான் இவருக்கு படிக்கிற காசை இப்படி சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். பிறகு அவையை கொண்டே கதைச்சி சேர்த்து விட்டது. வீட்டில் இருக்கவே விருப்பம் இல்லை, இவருக்கு ஸ்கூல் போகணும் படிக்கணும்ல தான் யோசனை. ஸ்கூலால் என்ன செய்தாலும் போய் முன்னுக்கு நின்று செய்வார். சந்தோஷமாக தான் இருக்கு. நான் இல்லாதையும் அவர் எப்படியாச்சும் இருப்பாருன்னு தெரியும். இப்போ ஓரளவுக்கு அவற்ற வேலையை அவரே செய்கிறார். இனி படிப்பிலையும் கொஞ்சம் கட்டிக்காரர். அப்போ அவற்ற வாழ்க்கையை அவர் பார்த்துக்கொள்வார்ன்ற நம்பிக்கை இருக்கு.